அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2, 3 டெஸ்ட் 2 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் என்ன? பாரதியார். அடுத்த வினா, ஆயுத எழுத்திற்கு வழங்கும் வேறு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆயுத எழுத்துக்கு என்னென்ன பேர் இருக்கு? முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம். இந்த நான்கும் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள். அப்போ தப்பானது எது? நெடில் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறானது. அடுத்த வினா பாருங்க, கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினத்தினுடைய ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாருங்க, ஹெமிங்வே. ஆன்சர் என்ன? ஹெமிங்வே. அடுத்த வினா, நீக்குதல் என்ற சொல்லினுடைய எதிர் சொல் என்ன? நீக்குதல் என்ற சொல்லினுடைய எதிர் சொல் என்ன? ஆன்சர் பாருங்க, சேர்த்தல். ஆன்சர் சேர்த்தல். அடுத்த வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது. கூற்று 2 பாருங்க, காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டில் ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை இடப்புறமாக சுற்றி வருகிறது. இந்த வினாவிற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். காரணம், மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? கூற்றும் சரி, காரணமும் சரி, ரெண்டுமே வந்து சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை யார் எழுதுனா? ஆன்சர் பாருங்க, வாட்சன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலினுடைய ஆசிரியர். அடுத்தவனா பாருங்க, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு சொல்லுங்க. ஆன்சர் தமிழ் கும்மி. ஆன்சர் என்ன? தமிழ் கும்மி. அடுத்தவனா, இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? இன்றைய பறவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்னோடியாக யார் இருந்தார்? ஆன்சர் பாருங்க, டாக்டர் சலீம் அலி. ஆன்சர் என்ன? டாக்டர் சலீம் அலி. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். காரணம், மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. ஆன்சர் என்ன? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் எத்தனை? தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் எத்தனை? ஆன்சர் பாருங்க, 5. ஆன்சர் என்ன? 5. மெய் எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு. மெய் எழுத்து எத்தனை மாத்திரை எடுத்துக்கும்? அரை மாத்திரை எடுத்துக்கும். மெய் எழுத்து எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அடுத்தவனா பொறுத்துக. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? முத்து சுடர் போல. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? முத்து சுடர் போல. நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அப்போ ஆன்சர் என்ன? சி. ஆன்சர் சி. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது?
திருவள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் என்னென்ன சொல்லுங்க? வான்புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர், தெய்வ புலவர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள். அப்போ பொருந்தாதது எது? மாணிக்கம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்த வேணா பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி யாவது எங்கும் காணோம். இது யார் எழுதினாரு? பாரதியார். கூற்று இரண்டு, சீர்மை என்பது ஒழுங்கு முறைகளை குறிக்கும் சொல். அக்ரிணை அல் பிளஸ் திணை சிக்கொல்டு உயர்வு அல்லாத திணை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி. அப்போ ஆன்சர் என்ன? ஏ. ஆன்சர் என்ன? ஏ. அடுத்தவனா, மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? மனிதர்களுக்கு மருந்து எது? ஊக்கம். ஆன்சர் என்ன? ஊக்கம். அடுத்தவனா பாருங்க, ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து கொள் என்று கூறுபவர் யார்? ஆன்சர் நெல்லை சூமுத்து. ஆன்சர் என்ன? நெல்லை சூமுத்து. கிணறு என்பதனை குறிக்கும் சொல். கிணறு என்பதனை குறிக்கும் சொல். ஆன்சர் கேணி. ஆன்சர் என்ன? கேணி. அடுத்தவனா பாருங்க, பொறுத்துக. ஃபஸ்ட்டு அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டதுன்னு சொல்லுங்க. அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 38. பொருட்பால் 70. இன்பத்துப்பால் 25. அப்போ ஆன்சர் என்ன? ஏ. ஆன்சர் ஏ. அடுத்தவனா பாருங்க, கதிரவனினுடைய மற்றொரு பெயர் கண்டவற்றில் கதிரவனினுடைய மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் ஞாயிறு. ஆன்சர் என்ன? ஞாயிறு. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் போர்க்கொட்டு மேறு வளம் திரிதலான் என்று இயற்கையை போற்றும் நூல் எது? என்று இயற்கையை போற்றக்கூடிய நூல் எது? ஆன்சர் பாருங்க, சிலப்பதிகாரம். ஆன்சர் என்ன? சிலப்பதிகாரம். அடுத்தவினா, ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து தொல்காப்பியர் வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து தொல்காப்பியர். அடுத்தவினா, நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியவர் யார்? நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் சத்திமுத்த புலவர். ஆன்சர் என்ன? சத்திமுத்த புலவர். அடுத்தவினா, திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என யாருடைய பாடலில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்க, அவையார். ஆன்சர் அவையார். அடுத்தவினா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் யார்? யார் இந்த பாடலை பாடியது? ஆன்சர் பாருங்க, வாணிதாசன். ஆன்சர் என்ன? வாணிதாசன். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பாருங்க, இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தவினா பொறுத்துக. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஆறும் மென்மையாக ஒலிக்கின்றன. அடுத்தது இங்கு இச்சு இன்னு இன்னு இம்மு இன்னு ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இரு இரு இல்லு இவ்வு இழு இல்லு ஆகிய ஆறும் வன்மையாக ஒலிக்கின்றன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய ஆறும் வன்மையாக ஒலிக்கின்றன. அடுத்தது செகண்டு இங்கு இச்சு இன்னு இன்னு இம்மு இன்னெல்லாம் வந்து மென்மையாக ஒலிக்கின்றன. இரு இல்லைலாம் பார்த்திங்க அப்படின்னா வன்மையாக ஒலிக்கின்றன. ஓகேங்களா? அப்போ இந்த வினாவுக்கான ஆன்சர் என்ன?
டி. அடுத்த வினா பொறுத்துக. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துகவில் கமுகு கூந்தல், சப்பாத்தி கல்லி மடல், பலா இலை, நாணல் தோகை, கோரை புல். ஸோ அப்படியே நேர் நேராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? சி. ஆன்சர் சி. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துகளை பார்த்தீங்கன்னா காணி நில அளவை குறிக்கும் சொல், மேறு இமயமலை, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, அலி கருணை, திகிரி ஆணை சக்கரம். அப்போ ஆன்சர் என்ன? சி. அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்று இதில் என்னென்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க, சர் சி வி ராமன் 1928 பிப்ரவரி 23 நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். கூற்று ரெண்டு, அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28 நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடப்படுகிறது. இந்த வினாவிற்கான ஆன்சர் என்ன? கூற்று ரெண்டுமே சரி. ஓகேங்களா? டாக்டர் சர் சி வி ராமன் எப்போ பிறந்தார்? 1928 பிப்ரவரி 23 நாள். அந்த நாளை தான் நாம் தேசிய அறிவியல் நாளாக வந்து நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு சரியான விடை அளிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்யூ.